ரிஸ்க்கான வேலைகள் தான் பார்த்தீங்கன்னா தெரியும், வரப்பு வழுகும், வெயிட் ஓவரு, இறக்கிட்டு வீடியோ எடுப்போம். அடிமட்டையை பிடிக்காம அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் தான் இருக்கோம். இந்த பூச்செடிகளை தான் பிடுங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பி அவசர அவசரமாக வந்தோம். இப்போ நம்ம தோட்டத்துக்கு தேங்காய் பறிக்க ஆள் வராங்க, அதை போய் ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி, அதாவது எப்படின்னா நம்ம விவசாயத்தில் மரம் வளர்ப்பு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல இருந்தே கற்றுக்கிட்டே இருந்தோம். நிறைய அப்படியே பார்த்திங்கன்னா நிறைய நம்மளால் முடிஞ்ச மரங்களும் செடி, பலாமரம், மாமரம், தென்னமரம் நிறைய வச்சுருக்கோம். அதாவது நமக்கும் நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கும் கண்டிப்பாக மரம் நல்ல காற்று நல்ல பலன்களை நிறைய கொடுக்கும். எல்லாருமே வைக்க முடியும், ஏன்னா இடம்ங்கிறது வசதி எல்லாமே எல்லாருக்கூடையும் பிறந்துக்கிட்டே வரலை. நம்ம உழைப்பால் இருக்கிற இடத்துலையும் சரி, அப்புறம் எல்லாராலையும் எல்லாம் முடியும், அதுதான் உண்மை. அப்போது இல்லைன்னு என்றைக்குமே நினைக்காங்க, நம்மளாலையும் முடியும் அப்படின்னு நினைங்க, கண்டிப்பாக முடியும். அந்த நம்பிக்கையில் தான் நம்மளும் போராடிக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் நீங்க உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? எனக்கு ஒரு 23 வயசு. 23 வயசு. இப்போ நீங்க எத்தனை வருஷமா பணம் ஏறிக்கிட்டு இருக்கு? தென்னை மரம் ஏறிக்கிட்டு இருக்கீங்க? 12 வருஷமா. அதாவது இதை தொழிலா பண்ணல, நம்ம தெரிஞ்சவங்க இப்ப நம்ம கூப்பிட்டதுனால வந்திருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா தம்பி 12 வயசுல இருந்து படிச்சுட்டு இருக்காப்ல, இப்ப நம்ம மரத்துல நிறைய காத்துல விழுந்துகிட்டே இருக்கு, வழுக்க டைமாக தான் அம்பியை பிடிச்சி கொண்டு வந்திருக்கோம், வெளியெல்லாம் பறிக்க வர மாட்டாப்ல. பார்த்தீங்கன்னா கிராமத்தில் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தென்னமரம் ஏற தெரியும், குறிப்பாக எனக்கும் ஏற தெரியும். நான் முடிஞ்சால் கடைசி உங்களுக்கு ஒரு மரத்தில் ஏறி காட்டுதேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு 10 வயசு 12 வயசுல மரம் ஏற ஆரம்பித்தோம். மேலேயே உட்காந்து இளநியெல்லாம் கூட வெட்டி குடிக்கிற அளவுக்கு ஒரு திறமை இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் திருமணமான பின்பு பயம், வேறு ஒன்றும் இல்லை. அது ஒரு வயசு எப்படிமாங்கள அந்த மாதிரியா. கடைசியாக ஒரு சின்ன மரம் இதை மாதிரி இல்லாட்டம் சின்ன மரத்தில் ட்ரை பண்ணி பார்ப்போம் முயற்சி. ஏன்னா நம்ம இப்போ பணம் ஏறுறது தென்னமரம் ஏறுறத நிப்பாட்டியே பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நம்ம வேலைக்கு ரெகுலராக போகிறதுனால அந்த வேலை நெருக்கடி தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் கடைசியாக உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ தேங்காய் பறிச்சிருக்கங்கிறதையும் கட்டுதேன், ஏன்னா வீடியோ ரொம்ப நேரம் பார்க்க போர் அடிச்சிடும். அதனால தான் கொஞ்சம் இல்லை, நம்ம அடிக்கடியே சொல்லுவோம், பழகிக்கிடலாம் நம்ம தேவைக்கு மரம் ஏறுறது. ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் விவசாயத்துக்கு இந்த மாதிரியான வேலைகளுக்கு ஆள் பற்றாக்குறை அந்த மாதிரியான சூழ்நிலையில் அப்போ நம்ம திறமையை கண்டிப்பாக வெளிக்காட்டி தான் ஆகணும். இப்போ எல்லாமே நம்ம பழகி வைக்கல தப்பு இல்லை, நம்மளும் கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற எல்லா பணிகளையும் ஏறி நம்ம தான் அதுக்கு மருந்தாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் இந்த வண்டு கடி இதுக்கெல்லாம் நம்ம தான் ஏறி வைப்போம். இப்போ தான் கொஞ்ச நாளாக ஏறுறது நிப்பாட்டிருக்கோம், முடிஞ்சால் கடைசியாக ஏறி காட்டுறேன். அதாவது தம்பி ரொம்ப கவனமாக பறிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குலை இப்போது வெட்டி விட்டுருக்காப்ல, ஏன்னா ரொம்ப கவனம், நம்மளை நம்பி வரவங்களை எப்போதும் நம்ம ரொம்ப பத்திரமா இருக்க சொல்லணும்.
இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஆட்டுறதுக்கான அந்த நெத்து தேங்காய்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஆகிவிட்டது. பச்சை தேங்காயும் இருக்குது வீட்டு சமையலுக்கு, நம்ம வீட்டு தேவைக்கு போக கொடுப்போம். ஏன்னா தேங்காய் நமக்கு எவ்வளோ நாளானு ஒன்று அடிச்சிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே காஞ்சா கூட நம்ம வீட்டு தேவைக்கு எண்ணெய் ஆட்டிடுவோம். அவ்வளோதான், நம்ம காஞ்ச தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா கையை வைக்கக்குள்ளே போல் போடுன்னு உருந்து விழுந்துடும். ஒரு சிலது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும், அதை அப்படியே காலால் அமைச்சு தள்ளி விட்டுலாம். அடிமட்டை பிடிக்காம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை காய் நல்லா வெயிட் இருக்கும். ஒரு மூடை கட்டி வச்சுட்டாப்லாப்பா சரி வீடியோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஒரு மூடை போகையும் கொஞ்சம் கிடக்கு, 10-25 காய்க்கு மேலேயே நல்ல காய், ஒரு 30 காய் தான் போட முடியும். எப்படி 50 கிலோக்கு மேலே வெயிட் இருக்கும், சேமந்து பார்த்துருவோம். 50-60 கிலோ வரைக்கும் வரலாம். அதெல்லாம் அந்த மாதிரி கட்டினா தான் தலையை அழுத்தாது. மூட்டையை தூக்கிட்டோம், பச்சை காய்க்கும் வெயிட் ஓவரு, கிட்டத்தட்ட 70 கிலோ பக்கம் இருக்கலாம். அதாவது ரொம்ப தலையும் அழுத்துது, தெரியாத வேலையை பழகிட்டு செய்யுங்க. இப்போ நமக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குது, அதனால் அப்படியே சமந்தவங்க ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த முறையெல்லாம் நம்ம ஒத்தியில் கூட தூக்க முடியும், இருந்தாலும் ரிஸ்க்கான வேலைகள் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் வரப்பு வலுகும். வெயிட் ஓவரு, இறக்கிட்டு வீடியோ எடுப்போம். தேங்காய் சமந்துக்கிட்டு இருக்கோம், இந்த ரெண்டு மூடை தூக்கிட்டு போயிருக்கோம். ஒரு 7 பண்ணையில் பறிச்சிருக்கிறப்பல முடியலை அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அதான் 80 கிலோ வெயிட்டுக்கு மேலே இருக்குது. இந்த வரப்பெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது, இதில் நடந்து வரதுக்கும் கொஞ்சம் பயம்தான். சரி மூணாவது மூடை, அதாவது சொன்ன மாதிரி கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது, மூச்சு விட முடியல. கிட்டத்தட்ட ஒரு 300 அடி தூக்கிட்டு வந்திருக்கோம், 75 கிலோவுக்கு குறையாமல் இருக்கும், கூட தான் இருக்கலாம், கூட இருந்தாலும் குறைய இருக்காது. நிறைய கஷ்டப்படுவோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நல்ல நமக்கு உதவி பண்ணும் ஒரு நம்பிக்கை இருக்குது. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், எல்லா கஷ்டமும் நம்மளை ஒரு பலசாலியாக மாற்றுது. உடைப்பே உயர்வு. இப்போ நமக்கு ஒரு 15 வருஷமாக விவரம் தெரிஞ்சு விவசாயம் நம்மளாக தேடி தேடி ஓடி பழகிட்டுருக்கோம். ஒரு மூட்டையாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் நம்ம தனியாகவே தூக்குற அளவுக்கு திறமையை வளர்த்துக்கிட்டோம், கண்டிப்பாக நிறைய கற்றுக்கிட்டோம், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம், ஃபுல்லாகவே வியர்வை தான். இப்போ காலையில் 10:00 போது இன்னும் சாப்பிடலை நிறைய, அதாவது எப்படின்னா நம்ம உழைப்புக்கு கண்டிப்பான ஒரு பலன் இருக்கும். இங்கே இறக்கி வைக்க ஏற்றி வைக்கலாம் ஆள் கிடையாது, ஏன்னா நம்ம வேலையை நம்ம தான் தனியாக பார்த்தாகணும். தொடர்ந்து பார்ப்போம், மூச்சு வாங்குது, அதாவது குளித்த மாதிரி ஆகிட்டு வியர்வை பார்க்கலாம்.